வணக்கம், எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் அப்ளிகேஷன்ஸ், அதை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வர்றவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டை எடுக்கும்போது பிளைண்டாக அது ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்காக மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. முதல்ல ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்கா, இல்லை வேறு அப்ளிகேஷன்ஸ்க்கு அது போகுமாங்கிறத முதல்ல ஸ்டடி பண்ணுங்கள். உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ சூடம் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் எடுத்தால் வெறும் பூஜா பர்பஸ்க்காக மட்டும்தான் போகுதுன்னு நினைக்கிற நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கான ஆடியன்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது நிறைய பெர்ஃப்யூமரி இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய ஹவுஸ் ஹோல்ட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ அப்போ ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு போனீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் வைத்துக்கொண்டால் உங்களுக்கு ஒரு ஏரியா ஆஃப் பையர்ஸ் மட்டும்தான் கிடைப்பாங்க, ஒரு ஏரியா ஆஃப் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதே அந்த ப்ராடக்ட் அப்ளிகேஷன்ஸ் நிறைய நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க, அதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்காங்கிறத தேடிட்டீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் லெவல் கூடும். ஸோ அப்போ எனக்கு இந்த ஏரியாவில் மட்டும் எனக்கு அந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ஆகாது, என்னோட வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அந்த ப்ராடக்ட்டுக்கு, அந்த வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு என்னால் இந்த ப்ராடக்ட் சப்ளை பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும், சரிங்களா? இதை பிளான் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ.